சொல்லாடியாவது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 10 மூன்றாம் வசனத்தையும் 12 வசனத்தின் ஒரு பகுதியும் வைக்க விரும்புகிறேன். மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசியான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசம் என் வாய்க்கு போகவில்லை, நான் பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவில்லை. 12 வசனத்துல கத்த சொல்கிறார், தானியேலே பயப்படாதே, நீ அறிவு அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக செழுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தினும் முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பாருங்கள், மூன்று வாரம் அவன் பிரதிஷ்டையோடு உபவாசிக்கிறான். ருசிகரமான அப்பத்தை பூசிக்கல, இறைச்சி திராட்சரசம் வாய்க்குள்ள போகல, பரிமள தைலத்தை பூசிக்கல. பொதுவா அந்த அரண்மனைக்குள்ள போகும் பொழுது பரிமள தைலத்தோடு தான் போகணும், பரிமள தைலத்தெல்லாம் பூசிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி வெறுத்து ஒதுக்கி உபவாசம் போட்டு 21 நாட்கள் நம்ம ஆள் போராடி ஜெபிக்கிறான். கர்த்தர் சொல்றார், பிரியமான புருஷனாகிய தானியேலே நீ பயப்படாத, நீ ஜெபிக்க ஆரம்பித்த முதல் நாளிலே உன் ஜெபத்தை கேட்டு நான் உனக்கு பதில் அளித்து. அழகா இதுக்கு பின்னால் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். பெர்ஷிய ராஜா கடந்து போய் கிரேக்க ராஜ்யம் கடந்து வரும் என்கிற ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த 21 நாள் உபவாசத்தினுடைய முதல் நாளிலேயே கர்த்தர் பதில் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு பெற்ற பிரியமுள்ள புருஷனாயிருக்கிற தானியேலை குறித்து கர்த்தர் எழுதுகிறார். பிரியமுள்ள மனுஷன் அல்ல, புருஷன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த அளவுக்கு பூரண புருஷன், சொல் தவறாதிருக்கிற மனுஷன், பூரண புருஷன், அப்படி ஒரு தானியேலை கர்த்தர் வைக்கிறார். இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்க மேல அந்த அபிஷேகத்தை வைப்பாராக. நீ எடுக்கிற உபவாசத்தின் முதல் நாளிலே தேவன் உனக்கு பதில் கொடுக்கிறதை பெற்றுக் கொள்கிற நாள் இந்த நாள். நீ எடுக்கிற உபவாசத்தை அங்கீகரிக்கிறார் மகனே, பெற்றுக்கொள் அந்த விடுதலையை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை. உன் விண்ணப்பத்தை கேட்டார், முதல் நாளிலேயே விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறார். அவன் விண்ணப்பித்த 21 நாட்கள் உபவாசத்துல ஒரு ராஜ்யத்தை தள்ளி ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்து நிறுத்துகிற கிருபை வெளிப்பட்டதை போல உங்கள் ஜபமும் வல்லமை உபவாசமும் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பயப்படாத இந்த நாள் ஒரு விடுதலையினால் சுகத்தினால். Take it, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.